ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. இது ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இந்த லாக்டவுனில் நாம் விதவிதமாக செஞ்சு குழந்தைங்களை அசத்தலாங்க. இந்த அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுனே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு அவள் ஒரு முக்கால் கப் எடுத்திருக்காங்க. இந்த அவளை நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழுக்கு போக நல்லா கழுவி இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் கழுவினா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வைக்கலாங்க. மூடி வச்சிட்டோம்னா நல்லா நமக்கு ஊறிடும். நம்ம கழுவும் போதே பாதி ஊறி இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாங்க. இந்த ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது நம்ம இந்த ஊற வச்சு அவ்வளோ எடுத்து பார்க்கலாங்க. இப்போ நல்லாவே ஊறியிருக்கும், நல்லா மெத்துன்னு ஊறியிருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி ஊறினா போதுங்க நமக்கு. இப்போ நல்லா கை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக மிக்சியெல்லாம் போடணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதுங்க. அடுத்தது ஒரு கப்பு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனுக்கு. அடுத்தது பேக்கிங் சோடா, பலகார சோடா இருக்குது இல்லைங்களா, அது ஒரு கால் ஸ்பூனு. மல்லித்தழை கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம். அடுத்தது நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸு அதையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிறதே நமக்கு போதும் தண்ணி. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் நம்ம பிசையணும். அதிகமாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா நமக்கு எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி எந்த ஷேப்பில் செய்கிறோமோ அது செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிசைஞ்சால் போதுங்க. நமக்கு இந்த மாதிரி நல்லா வரணுங்க. இப்படி செஞ்சால் நமக்கு போதும், நமக்கு அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே மாதிரி எப்பயும் செய்யாமல் ரவுண்ட் ரவுண்டாக செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமில்லை, சிம்பிள் தாங்க, சும்மா டைமண்ட் ஷேப்பு, ரொம்ப அதிகமாக வேலைலாம் கிடையாது. ரவுண்டாக செய்கிறத நம்ம டைமண்ட் ஷேப்பில் செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க அசையாக சாப்பிடுவாங்க. நடுவில் சின்னதாக இப்படி ஹோல் போட்டுட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும், குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி எண்ணெய் இந்த பக்கம் சேரும்போது நமக்கு அங்கேயும் முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஓட்ட போட்டுடலாங்க. மெது உடைக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்த அவளுக்கு இந்த மாதிரி 11 பீஸ் வந்துச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அடுத்தது ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் நம்ம ஒரு 5 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டோம்னா இதை நம்ம இன்றைக்கி ஷெல்லோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே நம்ம செஞ்சு வச்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஒவ்வொன்றா இது மேலே அடுக்கி வச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சுட்டு சிம்மில் வச்சு நம்ம அப்படி புரட்டி புரட்டி பொண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா சுட வச்சாச்சு. இப்போ அடுத்து புரட்டி போட்டுடலாம். இதை நான் எடுக்கிறதுக்குள்ளே கரண்ட் போனதெல்லாம் என்னால் எடுக்க முடியல திருப்பி போடுறத, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பார்த்தீங்களா கோல்டன் கலர் வந்துருச்சு, அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.